வணக்கம் வணக்கம். என் குருநாதர் சிவாவைக்கிறேன் ஹாஸ்பிடல். இந்த பதிவில் நான் வெளியிடுறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டெபிலைசரை பார்க்க போகிறோம். ஸ்டெபிலைசர் வந்து எந்த அளவுக்கு உபயோகமாகும், அதனால் என்னென்ன யூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஏசி ஃப்ரிட்ஜ் ரெண்டுக்குமே நம்ம ஸ்டெபிலைசர் உபயோகப்படுத்தி ஆகணும். ஏன்னா நம்ம இந்தியாவில் தயாரிக்க பண்ணுற பொருள் எல்லாமே 220 வோல்ட்டும் 50 ஹார்ஸ் பவரும் தான் நம்ம தயாரிக்கிறாங்க இந்தியாவில் பொருட்கள். அப்போது 220 வோல்ட்டு நம்ம வீட்டுக்கெலாம் கம்பல்சரி ஒரே கான்ஸ்டண்ட்டாக வருமானா, கம்பல்சரி வராது. ஏன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸ்லேருந்து நம்மளுக்கு கரண்ட்டு 220 வோல்ட்டு ஃபங்க்ஷன் ஆகி வரும்போது ஒவ்வொரு அட்மாஸ்பியர்லேயும் அந்த மின் தடையாலும் ஏற்பட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த 220 வோல்ட்டு கான்ஸ்டண்ட்டாக வராது, ஏற்றையாக இருக்கும் வரும். ஒரு டைமில் 240 வரும், சில டைமில் 200, 190 இந்த மாதிரிலாம் வரும். அப்போ வரும்போது நம்மளுடைய எலக்ட்ரிக் சாதனம் ஏசி ஃப்ரிட்ஜு வேலை செய்யாது. அதாவது நீங்களே பார்க்கலாம், ஏசியில் கேஸ் இருக்கும், எந்த லீக்கும் இருக்காது, எல்லாமே நல்லாவே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு திடீர்னு பார்த்தா ஒரு பகல் நேரத்தில் ஏசி நல்லா ஓடும், இரவில் ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து ரன் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுடைய ஓல்டு வந்து கம்மியாக வரும், 170 கீழே வரும். அப்போ வரும்போது உங்களுடைய ஏசி வேலை செய்யாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஸ்டெபிலைசர் நல்ல ஸ்டெபிலைசரை பொருத்தணும். இது வந்து முக்கியமானது. சரி, இப்போ இந்த ஏசி ஸ்டெபிலைசரில் ஒரு எத்தனை வகை அப்படி போடணும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வகை இருக்குது. அதாவது சிங்கிள் பூஸ்ட் இருக்குது, டபுள் பூஸ்ட் இருக்குது, ட்ரிபிள் பூஸ்ட் இருக்குது. இந்த சிங்கிள் பூஸ்ட், அதாவது சிங்கிள் பூஸ்ட்னா இதுதான் சிங்கிள் பூஸ்ட்டு, இதுதான் சிங்கிள் பூஸ்ட்டு. இந்த சிங்கிள் பூஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 170 வோல்ட்டிலேருந்து ஒரு 220 வோல்ட் வரைக்கும் வேலை செய்யும். இப்போ 230 வோல்ட்டுக்கு மேலே போச்சுன்னா இந்த ஸ்டெபிலைசர் ஸ்டெப் பண்ணி குறைச்சிரும். 250 வோல்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருது சப்போஸ்னா, இது வந்து என்ன பண்ணும், கம்மி பண்ணி 230 வோல்ட்டாக கொடுக்கும். இதே வந்து 170 வோல்ட்டாக வந்துச்சுன்னா உடனே அந்த எலக்ட்ரிக்கல் சாதனத்திற்கு 220 வோல்ட்டாக கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பண்ணும். அதாவது ஒரு ஏசி வந்து 170 வோல்ட்டில் வந்து கான்ஸ்டண்ட்டாக வேலை செய்யும், 220 வோல்ட்லேருந்து 170 வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக வேலை செய்யும், 170 வோல்ட்டுக்கு கீழே போச்சுன்னா அந்த ஏசி வேலை செய்யாது. அப்போது நீங்கள் ஒரு பார்க்கலாம், நீங்கள் என்ன பண்ணலாம், பகல்லாம் ஒரு வீட்டில் ஓடும், நல்லா ஏசி ஓடும், இரவு நேரத்தில் ஒரு 12 மணிக்கோ இல்லை 10:30 மேலே ஏசி ஓடாது. ஏன் ஓடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டில் வோல்டேஜ் கம்மியாக வரும், அதாவது 170 வோல்ட்டுக்கு கீழே வந்துடும். அப்போ வரும்போது உங்களுக்கு ஏசி வேலை செய்யாது. அப்போது நீங்களே பார்க்கலாம், என்ன நம்ம ஏசி எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது, ஏசி மெக்கானிக் கூட்டு காக்கும்போது அவர் வந்து பகலில் செக் பண்ணிவிட்டு அதாவது ஏசி நல்லா தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு மீட்டர் வாங்கி வச்சுனீங்கன்னா, அந்த மீட்டரில் நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நைட்டு நீங்கள் பார்க்கும்போது, திடீர்னு ஏஞ்சி பார்க்கும்போது இந்த இதில் வந்து ஓல்டு காட்டும். ஓல்டு காட்டும் போது நீங்கள் போட்டு பார்க்கலாம், பகல் நேரத்தில் 220 வோல்ட்டு, நைட் நேரத்தில் நம்மளுக்கு வோல்டேஜ் கம்மியாக வருது. அப்போ வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, ஸ்டெபிலைசர் வச்சு தான் நீங்கள் உபயோகப்படுத்தணும். அப்போது அந்த 170 வோல்ட்டு வரைக்கும் தான், 170 வோல்ட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணி கொடுக்குறதா இந்த சிங்கிள் பூஸ்ட்டு. அப்போ அதுக்கு கீழே 170 வோல்ட்டுக்கும் கீழே வரும்போது இந்த சிங்கிள் பூஸ்ட்டு வேலை செய்யாது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் டபுள் பூஸ்ட்டு தான் வச்சாகணும். 140 வோல்ட்டிலிருந்து அந்த டபுள் பூஸ்ட் வேலை செய்யும். பெரும்பாலுமே இந்தியாவில் டபுள் பூஸ்ட்டே போதுமானதாக இருக்கும். ஏன்னா 140 வோல்ட்டுக்கு கீழே எங்கேயும் வரலை அந்த அளவுக்கு. அப்போ டபுள் பூஸ்ட்டு வச்சிங்கன்னா 140 வோல்ட் வர இடத்துல இது என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டான உங்களுக்கு அந்த டிவைஸ் வேலை செய்கிறதுக்கான ஒரு மோடு இந்த ஸ்டெபிலைசர் கொடுத்துரும். இப்போ இதுலேருந்து தெரியும் உங்களுக்கு ஸ்டெபிலைசருடைய அவசியம் என்னென்னு. ஏன்னா ஸ்டெபிலைசர் இல்லாமல் வேலை செஞ்சீங்கன்னா, சப்போஸ் கம்ப்ரஸர் ஹீட் ஆகிட்டு கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிடும். அதாவது நீங்கள் ஃப்ரிட்ஜிலையும் சரி ஏசிலையும் சரி நீங்கள் ரொம்ப விலை கொடுத்து வாங்குவீங்க, 30,000-40,000 கொடுத்து வாங்குவீங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் ஒரு 5,000 கொடுத்து வாங்குவீங்க. வாங்கும்போது இந்த சாதாரண இந்த ஸ்டெபிலைசர் வைக்காமல் இருந்தீங்கன்னா அதோடைய கம்ப்ரஸர் போயிட்டு நம்மளுக்கு ஒரு 5,000-6,000 செலவு வைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஸ்டெபிலைசரோட முக்கியத்துவம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போது உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ ஓல்டு வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் சிங்கிள் பூஸ்ட் வைக்கலாமா இல்லை டபுள் பூஸ்ட் வைக்கலாமா அப்படின்றத பார்த்து ஒவ்வொரு சாதனத்தையும் வைங்க. அதை வைக்கும் போது எல்லார் வீட்டிலையும் ஒரு மீட்ரு வாங்கி வச்சுக்கோங்க. எப்போ நீங்களே வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு மெக்கானிக்கை கூட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த ஸ்டெபிலைசர் உபயோகப்படுத்துறது முடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியானது தான். அதை நீங்களே செஞ்சுக்கலாம், செஞ்சுட்டு பண்ணலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் மேலும் தகவலை நம்ம பார்ப்போம்.